நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு காவலர் சீருடையில் அரசு பேருந்தில் ஏறுகிறார். அவரிடம் டிக்கெட் கேட்கிறார் நடத்துனர். ஆனால் டிக்கெட் எடுக்காமல் கோளாறு செய்கிறார் அந்த காவலர். இந்த செய்தி வைரல் ஆகிறது. உடனே பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது தமிழ்நாடு முழுக்க. எப்படி பணியில் இருக்கும் போலீசிடம் டிக்கெட் வாங்க சொல்லலாம் என்றெல்லாம் விவாதங்கள் எழுகின்றன. உடனே போக்குவரத்து துறை இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கிறது. அதாவது, காவலர்கள் பேருந்தில் பயணிக்கும் போது கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேண்டும். வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுகிறது. அந்த தொகையையும் போக்குவரத்து துறை அரசிடம் திரும்ப பெற்றுக்கொள்கிறது என்று நடைமுறையை சொல்கிறது. நிற்க, இதுதான் நடந்த விஷயம். ஆனால் இதில் இப்போது சிக்கல் என்னவென்றால், இந்த நிகழ்வுக்கு பிறகு நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி பயணிகளை ஏற்றியதாக அரசு பேருந்துகளுக்கு அபராதம், நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்துக்கு அபராதம், அதிக பயணிகளை ஏற்றி வரும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம், பேருந்து நிறுத்தம் இல்லாத பகுதிகளில் நிறுத்தி பயணிகளை ஏற்றியதற்கு அபராதம் என்று திடீரென முடிப்பு வந்திருக்கிறது காவல்துறைக்கு. இது மட்டுமின்றி விதிமீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணி தொடங்கியிருப்பதாகவும், தமிழகம் முழுக்க அரசு பேருந்துகளுக்கு இனி அபராத காலம்தான் என்று முஷ்டியை முறுக்கிக் கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறது தமிழக காவல்துறை. அதாவது, ஏன் டிக்கெட் எடுக்கவில்லை என்று போலீஸை கேட்டால் உடனே அரசு பேருந்து ஊழியர்களை பழிவாங்குவோம் என்று களத்தில் இறங்குகிறது காவல்துறை. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று இப்படி குழந்தைத்தனமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் மக்கள் என்ன ஆவார்கள்? இவ்வளவு நாட்களாக இந்த விதி மீறல்கள் எல்லாம் நடக்கவில்லையா? ஏன் திடீரென்று ஞானோதயம் வந்துவிட்டதா காவல்துறைக்கு? போக்குவரத்து துறையில் இருக்கும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் விதிகளை மீறுவது தவறுதான், நடவடிக்கை எடுக்க வேண்டும்தான், யார் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. ஆனால் போலீசாரிடம் வாக்குவாதம் என்பதால் பழிவாங்கும் இந்த நடவடிக்கைகள் எதற்கு? காவல்துறையும் சரி, போக்குவரத்து துறையும் சரி, விடியா திமுக ஆட்சியின் கீழ் உள்ள துறைகள் தானே. ஏன் இப்படி வெளிப்படையாகவே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்? போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இதை ஏன் கண்டிக்கவில்லை? காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் காதுகளுக்கு இது செல்லவில்லையா? அல்லது முதல்வரை அதிகாரிகள் யாரும் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லையா? முற்றும் இந்த காவல்துறையினர் விர்சஸ் போக்குவரத்து துறையினர் சண்டையில் தனக்கு கீழ் இருக்கும் துறைகளையே கவனிக்க தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் முற்றும் காவல்துறையினர் விர்சஸ் போக்குவரத்து துறையினருடைய அந்த சண்டை, தனக்கு கீழ் இருக்கும் துறைகளையே கவனிக்க தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துறையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறோம். அஇஅதிமுகவிலிருந்து ஜவஹர்லி, அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து திரு கமலக்கண்ணன் இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியால் சுகந்தி மற்றும் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் இணைகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். கமலக்கண்ணன் சார், என்ன சார், போக்குவரத்து துறையும் போலீஸும் இப்படி அடிச்சுக்கிறாங்களே, மாறி மாறி, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழியா? அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சான்ற மாதிரி. இந்த பேருந்தில் பயணம் செய்த அன்னைக்கு வந்து நாங்குநேரியில் நடந்த அந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்க சம்பவம். காரணம், இதுநாள் வரை சட்டம் என்ன, சட்டப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காவல்துறையை சார்ந்தவர் பேருந்தில் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் டிக்கெட் எடுக்கணும், வாரண்ட் இருக்கும். அதாவது ஒரு கேஸ் விஷயமாக போகிறாங்கன்னா வாரண்ட் இருக்கும், வாரண்ட் இருந்தால் தேவையில்லை. அந்த வாரண்ட்டை வந்து அவங்க வந்து டிக்கெட் பரிசோதனை டிக்கெட்டு வாங்கிட்டு கண்ட்ரக்டர் வாங்கி அதை வந்து நம்பர்லாம் நோட் பண்ணி இங்கே பணம் கட்டும்போது கொடுத்துருவாரு. அதை வந்து கவர்மெண்ட்டில் அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணணும், அதுதான் சட்டம். ஆனால் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா பேருந்தில் வந்து பல பேர் வந்து பயணிக்கிறாங்க. இலவச மகளிர் பேருந்து போயிட்டுக்கிட்டு இருக்குது, முதியோருக்கு நம்ம இலவசம் பண்ணியிருக்கோம், மாணவர் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறான்னு சொல்லி நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாச்சு கொஞ்சம் காலமாக. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, பேஸ் வந்து அங்கே பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கலெக்ஷன் அந்த லைனில் குறைஞ்சதுன்னா உடனே அந்த கண்ட்ராக்டருக்கு மெமோ,
போட்டாச்சு. அவங்க வந்து வழியில வண்டி நிறுத்தி ஏறுறாங்க. சின்ன ஒரு இது கூட இருந்தாலும், அதாவது ஒவ்வொரு கண்ட்ராக்டரும் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறை எடுத்துகிட்டு போக முடியும், 1000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய பையில் வச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த 100 ரூபாய் சில்லறையை வந்து 4 பேர் கொடுக்கும்போதே சில்லறை காலியாகிடும். 5வது ஒருத்தர் வந்து 100-500 ரூபாய் கொடுத்து 15 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு மிச்சத்தை கொடுன்னா அவர் என்ன பண்ண முடியும்? டிக்கெட்டு இப்போ சில்லறை இல்லைப்பானா உடனே அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்படி இப்போ வந்து கண்ட்ராக்டர் பூரா மன உளைச்சலில், கடுமையான மன உளைச்சலில் பணியாற்றுறாங்க. இந்த செக்கிங்லாம் நிறையா செக் பண்ணுறதுனால ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதை வந்து இந்த நேற்று அந்த காவல்துறையை சார்ந்தவர் என்ன பண்ணியிருக்கணும், டிக்கெட் வாங்க சொன்னால் வாங்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் நீ போ தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு நேரடியாக வந்து அவரும் ஒரு அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர் இந்த கண்ட்ராக்டரும், அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் பேசி வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க. ஆனால் சார், இப்போ என்னென்னா, ஒரு பொதுவெளி மக்கள்லாம் பயணிக்கிறாங்க, ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடத்துனரை பார்த்து காவல்துறையினர் வந்து இப்படி பேசுகிறாங்கல்ல, நீங்கள்லாம் டிக்கெட் வாங்கிட்டு வருவீங்களா, நீங்களும் தானே பயணம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறது உடபடியாக அந்த நடத்துனருக்கு என்ன மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கும்? அதுதான் சார் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்னா, இன்னைக்கு இதுக்கு மொத்தத்துக்கு காரணமே பேஸில் வந்து நம்ம நிர்வாகம், அந்த போக்குவரத்து துறையோட நிர்வாகம் பண்ணுற கோளாறுனால இன்னைக்கு ஒவ்வொரு நடத்துனரும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், நைட்டு வந்து டியூட்டி முடிக்கிறோம். டியூட்டி முடிக்கிறது வந்து இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள், எல்லா இடத்துலையும் மெட்ரோ வேலை நடக்குது. ஒரு 8 சிங்கிள் ஓட்டுறதுக்கு வந்து நைட்டு 9 மணிக்கு முடிக்கணும்னா இப்போ இதில் லேட் ஆகுது. 6 சிங்கிள் 7 சிங்கிள் தான் முடிஞ்சிருக்கும். 2 சிங்கிள் வந்து எம்டியாக போயிட்டு நீ வந்து வண்டியை ஓட்டிட்டு வா, அது அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணு, கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி வெறும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே 4-5 வண்டி ஒரே ரூட்டில் காலியாகவே போகும், காலியாகவே திரும்பி வரும். அப்போது இந்த லேட்டாக 11 மணிக்கு ட்ரிப்பை முடிச்சுட்டு போய் இந்த கண்ட்ராக்டர் வந்து அந்த பணத்தை கட்டணும். அங்கே எல்லாம் கும்பல், பணம் வாங்குற இடத்துல கலெக்ஷனை திருப்பி கட்டுறதுல லேட்டானா அவருக்கு மெமோ கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு வகையில் அவங்க வந்து மனதில் இப்போ போக்குவரத்து துறையினரும் சில இடங்களில் வந்து விதிகளை மீறுறாங்க. நம்ம இல்லைன்னா அதை சொல்ல முடியாது. ஏன்னா பல இடங்களில் நம்மளும் பார்க்க, நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்துறாங்க, ஸ்டாப்பிங் இல்லைன்னா வண்டி நிறுத்துறாங்க, அதுக்கு நிறைய காரணங்கள் கூட சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் திடீர்னு ஏன் ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுக்க இது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறதும், எல்லா பஸ் ஸ்டாப்லையும் பார்த்தா இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் செக்கிங்கில் நிற்கிறாங்க, ஏன் திடீர்னு இந்த மாதிரியான இதை இதை பழிவாங்கல்னு பார்க்கணும்? எஸ், அதுதான் உண்மை. ஏன்னா 2 நாளைக்கு முன்ன நடந்த அந்த நாங்குநேரி பிரச்சனைக்கு ஒரு காவல்துறையை சார்ந்தவருக்கு டிக்கெட் எடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்களேன்றதுக்காக ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையும் இன்றைக்கு வந்து எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்களை பழி வாங்குறாங்க. இப்போது ஒரு ஜனவரியிலிருந்து நம்ம கலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சவுத்துலேருந்து வர பேருந்துகள் எந்த வண்டி வந்தாலும் ஒரு 2 பாசஞ்சர் இறங்குறவங்க, அவங்க தான் தெரியுமா டிக்கெட் எடுத்தவங்க, 2 பேர் இறங்கினோன்னா அந்த கலாம்பாக்கம் போலீஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்தி அவங்கள இறக்கி விட்டுட்டு இந்த வண்டி நேராக பிரிட்ஜ் ஏறி நேராக கோயம்பேடு வரும். அந்த இடத்துல 2 கான்ஸ்டபிள் இருந்தாங்க, ஜனவரியிலேருந்து இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த மாதிரி இறங்குறவங்களாம் ரோடு கிராஸ் பண்ணி அங்கே ரோடு கட்டிங் இருக்கும், கிராஸ் பண்ணி அந்த எம்டிசி டெப்போவுக்கு மாற்றிடுவாங்க. இந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நின்றவருக்கு தான் இந்த ஃபைன் போட்டது. முந்தா நாள் போட்டது வந்து 1000 ரூபா ஃபைனு, என்னோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தி பேசஞ்சர் இறக்குறீங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ இது எந்த விதத்தில் அந்த டிரைவர் கண்ட்ராக்டர் டிரைவர் முழுக்க முழுக்க பழிவாங்க நடவடிக்கை. போக்குவரத்து துறையும் அரசுக்கு கீழே தான் இருக்குது, காவல்துறையும் அரசுக்கு கீழே தான் இருக்குது. ஏன் அரசு துறைகள் ரெண்டுமே இப்படி அடிச்சுக்கிட்டா மக்களுக்கு தானே அது பாதிப்பு. உடனே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே காமிப்பாங்க? போக்குவரத்து துறை வர்ற பயணிகள்கிட்ட தான் காமிப்பாங்க. நிறைய செக்கிங் வரலாம், செக்கிங் வர்றது இயல்பு தான். ஆனால் எல்லா இடத்துலையும் பஸ்ஸை நிப்பாட்டிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் செக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனால் யாருக்கு நேர விரையும்? ஜனங்கள் தானே இதனால் பாதிப்படைகிறாங்க சார். இதுதான் திராவிட மாடல். இந்த அரசில் வந்து ஒரு துறையுடைக்கு இன்னொரு துறைக்குமே ரெண்டுமே அரசு துறை, ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துடக்கூடாது, அன்றைக்கே அதை வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியும். இன்னைக்கு இதை பெருசாகிட்டாங்க, எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. இப்போது செக் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், வண்டியில் பிரேக் அடித்தா பேக்கில் பிரேக் லைட் எரியலப்பா அப்படின்னு சொல்லி மெமோ இது கொடுத்து ஃபைன் பண்ணார்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போவோம். கண்ட்ராக்டருக்கும் டிரைவரும் அவன் வாங்குற சம்பளத்தில் நீ 1000-1000 ரூபாய் கேஸை போட்டு பிடுங்கினீங்கன்னா இது எங்கே போய் நிற்கணும்னு தெரியல. ரெண்டாவது வந்து திடீர்னு போய் வண்டியை வந்து மடக்கிறாங்க.
ஒன்று தெரிஞ்சுக்கணும், லோடு வண்டி மணக்கினாலே வந்து 10 அடியில் பிரேக் போட்டால் 50 அடியில் போய் நிற்கும். இந்த பேசஞ்சர் வண்டியை பொறுத்தவரை மேலே நிற்கிறவங்க ஸ்டாண்டிங்கில் சடனாக பிரேக் போட்டால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி வண்டி இன்னும் போட்ஸாக வருமே ஒழிய வண்டி நிற்காது. இவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா உடனே டிரைவர் வந்து வேணும்னே போலீஸ் மேலே வண்டியை மோதிட்டான் அப்படின்ற வார்த்தை தான் அடுத்தது வரும். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு நாள். இது இந்த பழிவாங்கல் நடவடிக்கையில் துறைக்கும் துறைக்கும் தான் பிரச்சனை. இப்போ அதிகாரிகள் தான் இதுல வந்து முழுக்க முழுக்க ஈடுபடுறாங்களா? பழி வாங்கணும், நம்மள வந்து போலீஸ் துறையை சேர்ந்தவங்களே இவங்க வந்து டிக்கெட் கேக்குறாங்களேங்கிற அந்த ஈகோவா? அந்த ஈகோ. காவல்துறை வந்து நாங்க முதலமைச்சர் கண்ட்ரோல்ல நேரடியா இருக்கிறோம், நீங்க வந்து போக்குவரத்து அமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, நாங்க தான் சுப்பீரியரு, நாங்க சொல்றதான் நீ கேட்கணுன்ற மாதிரி நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கண்ட்ரேக்டருக்கும் முதல்லயே வந்து டிரைவர் கண்ட்ரேக்டர் பயங்கர மன உளைச்சல்ல வேலை செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா டியூட்டி வந்து இன்னைக்கு வந்து வண்டிகள் வந்து சார் மிகவும் பாதிக்க ரொம்பவும் வந்து எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வண்டிகளை வந்து உள்ளவே ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க, வண்டியெல்லாம் சரி பண்ணணும் போகணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. நல்ல அறிக்கை, அதாவது அரசுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு எதிர்கட்சித் தலைவர், அதை ஏற்றுக்கணுமா வேணாமா? அதுக்கு பதில் உந்தா நாள் வந்து போக்குவரத்து அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை தரார், அதுல அவருக்கு நிறைய சொல்லியிருக்காரு, பேசுவோம். இப்படி எல்லாம் வந்து மறுப்பு பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்பு போல, அவர் சொன்னாரா வண்டியில வந்து கொடை பிடிச்சிட்டு போனதுக்கு படம் காமிச்சோம் அப்படின்னா உடனே அந்த வண்டியை ரெடி பண்ணணும். இவங்க பாக்குற டிவி கலைஞர் டிவி மட்டும் பார்ப்பாங்க, அதில் எல்லாமே கவர்மெண்ட்டை தூக்கி பிடிச்சி பேருந்தில் போகிற பெண்களை பற்றி கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு மாதம் 1000 ரூபா எங்களுக்கு மிச்சமாவது, நாங்கள் தான் வந்து இந்த அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றுதுன்னு பேட்டி எடுத்து போடணும்னு இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ராஜாலாம் சொல்லுவாராம், அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே மானம் மும்மாறி போயிருந்துதான் போயிருந்ததுன்ற மாதிரி இவங்க இந்த டிவியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் அமைச்சர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல சார், போக்குவரத்து ஊழியர்களுக்கு இப்போ பிரச்சனைங்கிறீங்க, அமைச்சர்கிட்ட போய் இது கம்ப்ளைண்ட் போயிருக்கா? ஏன் இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை? அமைச்சர் சென்னையில் இருந்தாருன்னா போயிருப்பாங்க, அவங்க தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களே பார்க்க முடியல அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க, ஏன்னாங்க எங்களுக்கு நேரடியாக அவர்கிட்ட வேலை இல்லை, எங்களுக்கு எதாக இருந்தால் அதிகாரி தான் பார்க்கணும். அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டதில் என்னப்பா இந்த மாதிரி நடக்குது எல்லாம் சொல்லி செய்யக்கூடாது, இல்லைண்ணா அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஊருக்கு போயிருக்காரு, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஒரு தொழிற்சங்கவாதிகளாலேயே ஒரு அமைச்சரை சந்திக்க முடியல, துறைக்கு அமைச்சர் அவர் தான் அவர் அப்போ சந்திக்க முடியல. இதுதான் இன்றைக்கு நிலைமை. ஏன்னா தொழிலாளி வந்து ஒருவேளை அமைச்சர் எதுவும் பயப்படுறாரோ, நம்ம போய் முதலமைச்சர் கீழே இருக்கு காவல்துறை அவங்ககிட்ட போய் மோதுனா நம்மளுடைய அமைச்சர் பதவிக்கு ஏதாவது பிரச்சனையோ? கண்டிப்பா அந்த மாதிரி கூட ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அது கூட இருக்குமோன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல எடுத்துக்கிறது. ஏன்னா நீங்க வந்து அந்த துறை வந்து முதலமைச்சர் துறை காவல்துறை, இது வந்து போக்குவரத்து துறை வந்து இவர் கண்ட்ரோல்ல இருக்குது. ஒருவேளை நம்ம முதலமைச்சர் துறையில இருக்கிறவங்கள இவங்க ஏதாவது தப்பான மால் பேசி நம்ம இவருக்கு ஜாதகமா போய் பேசிட்டோம்னா முதலமைச்சர் கோச்சுக்கு வரோம் அப்படின்ற எண்ணத்துல கூட அவருக்கு சும்மா இருக்கலாம். ஆனா ஊழியர்கள் போக்குவரத்து துறையை சேர்ந்தவங்க இங்க பாதிக்கப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன நியாயம், இன்னும் விரிவா நம்ம பேசலாம். ஜவஹர் அலி சார், என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆட்சி காலத்துல இது மாதிரி அரசு துறைகளுக்குள்ள பஞ்சாயத்து வந்த மாதிரி இன்னும் கேள்விப்பட்டதில்லை என்னுடைய ஞாபகத்துக்கு. அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்ல திமுக ஆட்சியில மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தங்கிற இதெல்லாம் போகுதா? இப்போ திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் இது போல நிர்வாக குளறுபடிகள் ஏற்படும் சார். அது வந்து என்னண்டா, இப்ப வந்து அரசு என்பது ஒரு இதயம் போன்றது, மற்ற துறைகள் தமிழ்நாட்டில் 36 துறைகள் இருக்கு, அந்த துறைகள்லாம் அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் போன்றது தான், இந்த அப்பதான் அரசு சிறப்பா செயல்பட முடியும். ஆனா திமுக அதாவது அரசின் நிர்வாகத்துக்கு இடையே வந்து ஒரு போட்டா போட்டி நடக்க தெரியுமா? இதுக்கு காரணம் என்னன்னா பொம்மை முதலமைச்சர் தான், அவரு பொம்மையா இருக்கிறனால்தான் ஒரே அரசுக்கு இருக்கக்கூடிய இரண்டு துறைகளுக்கு இடையே இப்போ போட்டா போட்டி நடந்திருக்குது. இப்போ எல்லா ஆட்சியிலையும் வந்து அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்கள் சொல்றதை கேட்டுட்டு வேலை செய்வாங்க, அதுதான் இது வரைக்கும் நடந்தது. இது வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் தான் அதிகாரிகளுக்கு உத்தரவு விடுவாங்க. ஆனா இப்ப என்னண்டா, அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அமைச்சர்கள் முதலமைச்சர் செயல்படுறாரு, அமைச்சரும் அதை ஃபாலோ பண்றாங்கன்னா இப்ப மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுத்தாங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அமைச்சர் ஆக்குனது அமைச்சர்களையும் முதலமைச்சர். ஆனா அப்ப மக்கள் பிரச்சனைக்கு அதிகாரிகளுக்கு தெரியுமானா? நிச்சயமா தெரியாது. இப்ப நான் கேக்குறேன், அரசு பஸ்களை ஃபைன் போடணும்ட்டு உத்தரவு விட்டது யாரு? அப்ப கேக்குற அரசு பஸ் இப்ப எந்த காவல்துறையும் தன்னிச்சையா போய் அவங்க போய் இந்த போய் ஃபைன் போட முடியல? ஜவஹர் அலி சார், இப்ப ஃபைன் போடுறது அப்படிங்கறது விதியை மீறினா ஃபைன் போடத்தானே செய்வாங்க?
அதை ஏன் நீங்க வந்து மறுபடியும் அரசு ஏதோ சொன்ன மாதிரியும் காவல்துறை கையில வச்சிருக்க முதலமைச்சர் போய் நீங்க போய் அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபைன் போடுங்கன்னு சொன்ன மாதிரி இல்ல இருக்கு நீங்க சொல்றது? அதுதான் சொல்றேன். அதாவது வந்து இதுவரைக்கும் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கிறது, ஒவ்வொரு அரசு துறையில தவறு செஞ்சால் தண்டிக்கக்கூடிய கடமை காவல்துறைக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்துல இதுவரைக்கும் செய்யாதவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு நாங்குநேரிக்கு பிறகு இதை செய்யறாங்கன்னா அப்போ இதை செய்ய சொல்லி உத்தரவு போட்டது எந்த அதிகாரி? நீங்க காவல்துறையை வந்து ஏத்தக்கூடாதுன்னு சொன்ன அந்த போக்குவரத்து துறையினுடைய அதிகாரி யாரு? ஏன் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு? இதை இந்த விடியாத இந்த பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது கும்பகர்ணம் போட்டுக்கூடிய ஒரு முதலமைச்சர் சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகளுக்குள்ள ஒரு போட்டா போட்டி நடக்குது, இந்த ஃபைன் போடுறாங்கன்னு ஒரு பஸ்ல ஃபைன் போட்டாங்கன்னு ஒரு டிவில வந்துருச்சு சார். உடனே முதலமைச்சர் நாலேஜுக்கு போனனாகா இது பல்வேறு இடங்கள்ல எல்லாம் இந்த பிரச்சனை வந்துடும், அதனால மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துவாங்க, அப்புறம் காவல்துறைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் கலவரமா வெடிக்கும்ங்கிறது ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? என்ன சார் கலவரம் வரைக்கும் போறீங்களே, ரொம்ப ஊதி பெருசாக்குற மாதிரி இருக்கே சார். சார் நீங்க இல்ல ஒரு டிக்கெட் எடுன்னு சொன்ன விவகாரத்தை நீங்க கலவர ரேஞ்சுக்கு பேசுறீங்களே ஜவஹர்லி சார். சார் நீங்க ஒவ்வொரு பஸ்களையும் காவல்துறைப்படி நீங்க நிறுத்தி ஃபைன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போக்குவரத்து தொழிலாளர்கள் அங்கங்க பஸ் நிறுத்திடுவாங்க, சில நேரத்திலுமே காவல்துறை கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த ஆட்சியில சாதாரணமா இருக்கக்கூடிய இல்ல அவங்களே பண்ணலனாலும் நீங்களே ஐடியா கொடுத்துருவீங்க போலயே. அது இல்ல சார், ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த அரசாங்கம் வஞ்சிக்கிறது, ஒழுங்கா பயணப்படி கிடைக்கிறது இல்ல, அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள போய் ஃபைன போட்டு 1000 கட்டு 2000 கட்டினா அவங்க பணத்துல இருந்து கட்டின அவங்களுடைய வைத்தறிச்சல் சும்மா விடுமா சார்? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி கஷ்டப்படக்கூடியவங்கள வயிற்றில் அடிக்கக்கூடிய 1000 2000 கட்டி ஏற்கனவே காவல்துறையும் போக்குவரத்து துறையும் மக்கள் வயிற்றில் அடிச்சு எந்த ஆட்சியிலும் இது வரைக்கும் இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்ல. ஒரு டார்கெட் வச்சு நீங்க ஃபைன் போடுறாங்க, ஹெல்மெட் இல்லையா கொஞ்சம் கூட ஈவு இறக்கும், குழந்தைங்க இல்லாட்டின ஹெல்மெட் போடணும் கூட ஃபைன் போடக்கூடிய இல்ல சார். நம்ம சட்டம் இருக்குல்ல சார் ஜவஹர்லி சார், சட்டம் இருக்கு, சட்டத்தை மீறினா அப்ப நடவடிக்கை எடுப்பாங்கல்ல சார். சட்டம் வந்து மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டதா சார் சட்டம்? சட்டம் வந்து ஒரு சூழ்நிலையை பொறுத்துதான் சார் சட்டம். நீங்க ஒரு சூழ்நிலைக்கு பொறுத்து அதையும் மீறி எந்த நிலையில அவங்க போறாங்க? ஒரு கணவன் மனைவி போகும்போது, ஒரு குழந்தைங்க போகும்போது ஹெல்மெட் போடணும், அவங்க கிட்ட ஒரு ஈவு இறக்கம் இல்ல. நம்ம இந்த இதுக்குள்ள வரும். இப்ப என்னன்னா இதை செய்யறது எல்லாமே அதிகாரிகள் தானே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மட்டத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் தான் இது நடக்குது. ஒரு அமைச்சர் வந்து உத்தரவு போடலையே, போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இவங்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீங்க டிக்கெட் கேளுங்க, யாராவது டிக்கெட் இல்லாமல் வந்தால் அவங்களையெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்கன்னு அவரும் சொல்லலை. காவல்துறையை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் நீங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போங்க, எல்லாருக்கும் ஃபைன் போடுங்கன்னு அவரும் சொல்லலைல்ல. இது அதிகாரிகள் மட்டத்தில், ஊழியர்கள் மட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை தானே? அதிகாரிகளுக்கு என்ன சார், ஒரு அமைச்சர் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் அதிகாரிகள், அதனால்தான் ஏற்கனவே சொன்னேன் அதிகாரிகள் கண்ட்ரோல்ல முதலமைச்சர் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மக்கள் நலன் சார்ந்து ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் உத்தரவு போட்டிருக்கணும். இந்த விஷயத்தை பெருசாக்க கூடாது, எந்த ஃபைனும் போடக்கூடாது. அதே போல வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகிட்டையும் நீங்க சொல்லி இருக்கணும், இதை வந்து நீங்க வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறையை பயன்படுத்துங்க. நான் என்ன சொன்னேன், இந்த ஆட்சியில நீயா நானா போட்டியில ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை இன்னொரு துறையை முட்டுக்கட்டையா இருக்கு சார். காரணம் வந்து இந்த முதலமைச்சர். நீங்க பொதுவா எடுத்துக்கணும், ஏன் சொல்றேன்னா இப்ப போக்குவரத்து துறையா இருக்கட்டும் காவல்துறை, ஏற்கனவே காவல்துறைக்கும் வழக்கறிஞர் துறைக்கும் சட்டத்துறைக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு, அங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அதனாலதான் காவல்துறை சட்டக்கல்லூரி மாணவர்களை மண்டை உடைச்சது இல்லாம, நீதிபதியை மண்டை உடைச்சது இல்லாம எல்லா சம்பவங்களும் நடந்தது. ஏற்கனவே காவல்துறைக்கும் நீங்க மருத்துவத்துறை டாக்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை இந்த ஆட்சியில ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க உதாரணம் எடுத்து சொல்றேன், நீங்க சென்னை மாநகராட்சியில இந்த கால்வாய் எல்லாம் வெட்டினாங்களே, அந்த காவா வெட்டும் போது கான்கிரீட் காவா வெட்டுவான், அதுல வச்சு மின்சார கேபிள் வெட்டிட்டு போயிடுவான், மின்சார கேபிள் அறுந்து போயிடுவான். அப்ப அவங்க கேட்பாங்க ஒரு கம்ப்ளைண்ட், எங்களுக்கு மின்சாரம் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மின்சாரம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது நீங்க வந்து காவா யார் வெட்டினா அவங்ககிட்ட போய் கேளுங்க. வாட்டர் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்படின்னு அதாவது ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு முதலமைச்சர் ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, அதை செய்ய வேண்டியது யாரு, யாரு தவறிட்டாங்க ரொம்ப சுருக்கமா? அதாவது
இப்போ வந்து இதுக்கு ஒழுங்கிணைப்புங்கிறது வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம் சார். இந்த இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெருசாவதுக்கு காரணமே முதலமைச்சர் தான். இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த துறைகள் இருக்கிறாங்கிறது ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்குது. நான் கேக்குறேன் என்ன சொன்னா சுருக்கமா நீங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சுருக்கமா சொல்லுங்க. இப்போ நான் இப்போ இந்த பிரச்சனை வந்த கையோட இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க உடனே தீர்த்துக்க முடியும். இப்போ வந்து இதனால வந்து பெரிய பூதாகரம் ஆகி மக்களுக்கு இப்போ ஃபைன் போடுறாங்க சார். பஸ் வந்து என்ன பண்றாங்க அங்கேயே நிறுத்திடுறாங்க. அதனால பயணிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இது இருக்காங்களா இல்லையா? இப்போ இந்த ஆட்சியில வந்து நீங்க ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்களா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கொலை கொள்ளை கட்டல பஞ்சாயத்து இந்த காவல்துறை மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு நீங்களா லாக்அப் டெத்தியார் இந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. இப்ப இப்படி எல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த காவல்துறைக்கு தான் மேலும் வந்து ஒரு அசிங்கத்தை புரியுது புரியுது. அது உள்ளபடியே திமுக அரசுக்கும் தான் அது பல்வேறு சிக்கல்களை கொடுக்கும். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் தமிழ்வேந்தன். இரண்டு அரசு துறைகள் இப்படி மோதிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன் அரசு பார்த்துட்டு அமைதியா இருக்கு? ரெண்டு அரசு துறையும் வேற வேற மினிஸ்ட்ரி வேற வேற டிபார்ட்மெண்ட். அப்ப சண்டை போட்டு இங்க வந்து போலீஸாக காமிக்கப்பட்டவர் வந்து ஒரு எல்என்டோ போலீஸு, ஃபெயின் போடுறது டிராஃபிக் போலீஸு, அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க. அவர் டிக்கெட் எடுக்கிற ஒரு கண்டக்டராக ஒரு நடத்துனரை டிக்கெட் எடுன்னு அவர் கேட்குறாரு, அவர் எடுக்க மாட்டேங்கிறார். அவருக்குள்ளே கான்ட்ரவர்சி, அதை வேற ஒருத்தர் டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபெயின் போடுறது டிராஃபிக் போலீஸு, தனி டிஜிபியே தனி இதுக்கு டிராஃபிக் போலீஸு ஃபெயின் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கட்டலாம் கோர்ட்லேருந்து போய் ஜப்தி பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை தெரியுமா உங்களுக்கு? பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்சு ஜப்தி பண்ணுவாங்க பயிர்களை இறக்க விட்டு. அதனால அவங்க அவங்க அவங்கவுங்க டியூட்டியை பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன கசரசு அவனுடைய டியூட்டியை பார்க்கறது இல்லைங்கிறதா இங்கே பிரச்சனையே. மாத்துவாங்க அதே இல்லாம வேற துறைக்கு மாத்துவாங்க, சிபிசிஐடிக்கு மாத்துவாங்க. எல்லாம் வந்து காவல்துறை ஒரே கட்டுப்பாட்டுல தான் வருது. நீங்க வேற துறையை மாறங்கிறீங்க, ஆச்சரியமா இருக்கு. நீங்க போக்குவரத்து புலனாய்வுங்கிறது தனி, டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் தனி, இது கிரைம் புலனாய்வு தனி, எல்லாம் தனி. இதெல்லாம் பிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே தலைமை ஒருத்தர் தாங்க. இல்ல நீங்க தவறா சித்தரிக்கிறீங்கல்ல, அதை மக்களுக்கு விளக்கணும். ஏன்னா அப்புறம் இந்த இடத்துல அது தப்பு எல்லாரும் காவல்துறை ஒண்ணுதானே, ஒண்ணுதான். அதுல பிரிவுகள் இருக்கு. தமிழக சட்ட ஒழுங்கு காவல்துறை இருக்கிறாங்க, உளவு பிரிவு இருக்கிறாங்க, டிராபிக் இருக்கிறாங்க, இதெல்லாமே அவங்களுடைய உட்பிரிவு தானே. எல்லாத்துக்கும் யாரு மினிஸ்டர்? ரைட்டுங்க, அது முதலமைச்சர் தாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண ஒரே துறை தானே. நீங்க இருக்க ஒரு நிமிஷம் இருந்தா தானே, ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வர்றாரு ஹெல்மெட் போடாம வர்றாரு, அப்போ ஒரு டிராபிக் சார்ஜ்னு மறைக்கிறாரு, ரோட ஆர்ஐ மறைக்கிறாரு, ரோடு இன்ஸ்பெக்டர் மறைக்கிறாரு, ஏன் ஹெல்மெட் போடல? ஒரே போட்டாக்க பழி வாங்குகிறதா போலீஸ் எல்லாம் சொல்லுவீங்க. அவங்க டியூட்டியா அவங்க செய்யறாங்க. மட்டும் நடக்குது, அதுதான் கேள்விங்க. இந்த பாருங்க, ஒரு ஒரு துறையில் இப்போ நெருக்கடிகள் அதிகரிக்க டிராஃபிக் அதிகரிக்குது. அப்போ டிராஃபிக் போலீஸ் அவங்க டியூட்டியை செய்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன இல்லை, நெருக்கடி ஏன் இப்போ ரெண்டு நாளாக அதிகரிக்கணும் புரியல? சொல்லுங்க கமல். இதில் என்ன நான் சொல்றது தவறான தகவல். ஒரு பேருந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு பேருந்து நிற்கிற அளவுக்கு தான் வண்டி இருக்கும். ஆனால் நாலு வண்டி லைனாக வரும்போது நாலு கடைசி வண்டி வந்து நோ பார்க்கிங் ஏரியா ஆகிடும். அங்கே ஒரு பேசஞ்சர் ஏறினாலும் இறங்கினாலும் உடனே அதுக்கு ஃபைன் போட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போலீஸ் காவல்துறை வந்து நேத்து காலையில் ஆரம்பிச்சது கிடையாது. இது பல நூறு ஆண்டு இருக்கு துறை. அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டும்
கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக நம்ம அரசு துறை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் 3 நாளைக்கு முன்ன நடந்த அந்த ஒரு இதுவை வந்து பழிவாங்கும் எண்ணமாக வச்சுருக்காங்கன்னா, இதுக்கு உண்டான அந்த முதலமைச்சரும் டிஜிபியும் இது உடனடியாக கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா இவர்களுக்கு எவ்வளோ தொலைவுக்கு போலீஸ் வந்து எத்தனை 100,000 பேர் வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1.5 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து ஓட்டுநர் நடத்திருக்காங்க. ஜவஹர் சார் சொன்னது மாதிரி நாளைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் ஆகி வண்டியை நிறுத்திட்டானா, நாளன்னைக்கு காலையில் எதை யார் வேலைக்கு போக முடியும், யார் போக முடியும், இது ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் பயமுறுத்துறீங்க இப்போ. அதாவது இந்த விஷயம் வந்தோடனே இது அப்படியே பூமரக தூக்கி ஊத ஆரம்பிச்சிட்டீங்க. இது சார்ஜ் பேசக்கூடாது வச்சிருக்கேன். இல்லை தமிழ் ஒரு கோடி பேசக்கூடாது, 1 கோடி 20 லட்சம் ஃபைன் வந்துருக்கு. போகிற போக்கில் ஒரு விஷயத்த அப்படியே சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஊதி பெருசாக்குறாங்க, ஏன் பேசக்கூடாதா? 3 ஆண்டுல மக்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனைனா பேசுவாங்கல்ல. 3 ஆண்டுகள்ல 1.5 கோடி ரூபாய் ஃபைன் வந்திருக்கு அரசாங்க பஸ்ல இருந்து வாங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இத பார்த்தாலும் இதுக்கு இப்படி எப்படி இன்னொரு முறை அதை சொல்லுங்க, கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். இன்னொரு முறை 1.5 கோடி ஃபைன் வந்திருக்கு. ஃபைன் எதுல இருந்து? இது மாதிரி முறை போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை உங்க ஆட்சியில தானே இருக்கீங்க, திமுக ஆட்சியில தானே சொல்றீங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க தான் நேர்மையா நடத்துறீங்க, ஃபைன் போடுறீங்க. அப்ப போக்குவரத்து விதிகளை போக்குவரத்து துறையே மீறாங்க. என்ன ஆக்சன் எடுத்தீங்க? அத ஃபைன் தாங்க போட முடியும், ஃபைன் தான் போட முடியும். சரி, போன கேக்குற கோச்சி, ஒரே நிமிஷம், தப்புக்கு மேல தப்பு பண்ணி 1.5 கோடி ரூபாய் ஃபைன் வந்திருக்குல, அப்ப அந்த ஓட்டுநர் நடத்துனர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஃபைன் தாங்க இருக்கு, மோட்டார் வாகன சட்டத்துல நோ பார்க்கிங்ல போட்டு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஃபைன் தான் இருக்கும். இறந்து போறது அதுக்கே இப்பதான் ரூல்ல வந்து என்ன சொல்ல, இப்ப கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. சிட்டியா இருந்தா ஒரு நாள் இன் பண்ணி வெளியெடுக்கணும் ஜெயில இருந்து. ரூலர்ல வந்து சேஷன் பெயில் தான் இன்னமும் இருக்கு அந்த சட்டத்துல. மோட்டார் வாகன சட்டங்கிறது நீங்க நிற்க மாதிரி கழுத்தை பிடிச்சி இருக்கிற சட்டங்களே இல்ல. வந்து மோட்டார் வாகன சட்டத்தின் நன்மைகள் தீமைகள் நீங்க கேட்கல. கேட்ட கேள்வி என்னன்னா, மக்களுக்கு இப்ப வந்து ஒரு பிரச்சனை எதனால தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதால ஒரு பக்கம் போலீஸ் பழி வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து எங்களை இப்படி பழி வாங்குறாங்களே. ஊழியர் சொல்லல, நோ பார்க்கிங் ரெண்டு மணி நிப்பாட்ட மாட்டாங்கல்ல, நிப்பாட கூடாது, அதனால ரூலே. சார், நீங்க 1.5 கோடி பயன் வந்தது நோ பார்க்கிங்ல வசூல் பண்ணனு சொன்னா, இந்த துறையில இருக்கக்கூடிய அமைச்சருடைய கவனத்துக்கு இது போயிருக்கும். அவர் உடனே இது சம்பந்தமா ஒரு மீட்டிங்கே போட்டுருக்கணும். இன்னைக்குதான் நடந்த மாதிரி சொல்றதுதான் சொல்ற, பூம் பண்றதுதான் சொல்ற. தமிழ்வேந்தர் ஏற்கனவே 3 டேஸா தான் இந்த பிரச்சனை. அவங்களும் இருங்களேன், அவங்களும் வந்து இன்னைக்குதான் அப்படின்லாம் சொல்லல, இன்னைக்கு ஒரு 3-4 நாளா எப்ப இந்த விவகாரம் வந்துச்சோ, எப்ப ஒரு போலீஸ்காரர்கிட்ட டிக்கெட்டை எடுன்னு சொன்னாங்களோ, அதுக்கு பிறகுலேருந்து ஈகோனால எங்களை பழி வாங்குறாங்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த காவல்துறை சகோதரருக்கு சொல்றேன், டிக்கெட்டு வாரண்டி ஆரம்பத்தில் பதிவிட்டாப்ல அண்ணன், ஒரு எஸ்கார்டு கூட்டி போறான், கியூஸ் கூட்டி போறான்னு வாரண்ட் கொடுப்பாங்க. அப்படின்னா பாஸ்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, இன்ஸ்பெக்டர் கொடுப்பாரு. ஒரு புலனாய்வுக்கு இவர் இங்க இருந்து திருவொற்றியூர் போறாரு, இங்க இருந்து திருநெல்வேலி பாஸ்போர்ட் பாரு, பாஸ்போர்ட் தான் அதை வாங்கிட்டு போனா அவங்க எந்த பஸ்லயும் எது கேட்க மாட்டாங்க. அதை அல்ட்ரா டிலக்ஸ்லாம் ஏற முடியாது, அந்த சாதாரண பேருந்துகளில் பயணிக்கலாம். அக்யூஸ கூட்டு போக்குல ஹேண்ட்லாக் போட்டு லாஸ்ட் சீட்டை கொடுக்கணும் அவங்களுக்கு, இது விதிமுறைகள் இருக்கு. ஆனால் அந்த காவல்துறை நண்பர் டிக்கெட் எடுத்துருக்கணும், இவர் சொல்லக்குள்ளே எடுக்கலை. இவர் கண்டக்டரும் மீண்டும் 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 டிக்கெட் எடுக்க சொல்கிறாரு. கடைசியாக ஒரு ஏட்டையான்னு சொல்லல, அவர் சொல்லுவார் நானே எடுக்கிறேன் போப்பா கொடுப்பான்னு. அந்த காவல்துறை நண்பருக்கு ஒரு ஈகோ வந்துருக்கா, நம்ம போலீஸாக இருக்கோம். அது வந்து தனிப்பட்ட விவகாரம், அதேதான் தனிப்பட்ட விவகாரத்தை பொது விவகாரம் மாத்துறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்ல வரேன் உடனே இருங்க. தனிப்பட்ட விவகாரம் தானே, அதுல காவல்துறை அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், போக்குவரத்து துறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க, அது அதோட முடிஞ்சு போச்சா? ஆனா இங்க அது முடியல. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க உங்க வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறக்குள்ள நீங்க பாருங்க, ஒரு 4 பஸ் ஸ்டாப்ல செக்கிங் இன்ஸ்பெக்டர் நிக்கிறாங்க. டெய்லி நிக்கிறாங்களா? கிடையாது. ஒரே நிமிஷம், நேற்றைக்கு மட்டுமே கிளாம்பாக்கத்துல, தாம்பரத்துல, இந்த மாதிரி சென்னையில பல இடங்கள்ல எக்கச்சக்கமான ஃபைன் போட்டிருக்காங்க. அவர் ஆதாரம் வச்சிருக்கிறாரு. இது இங்க மட்டும் நடக்கல, தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இங்க சிக்கல். நான் இப்போ ஒன்று சொல்றேன், இது வந்து நீங்க வந்து யதார்த்தத்தை மீறி அரசியல் பேசுறீங்க. நான் அரசியல் பேச விரும்பல, அவியல் பேச போறீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் சொன்னீங்க அரசியல் பேச மாட்டோம், பின் அரசியல் பேச அவியலா பேசணும்னு சொன்னது தான ஸ்போக்ஸ் பர்சன். நான் பொதுமக்களுக்காக பேச வந்திருக்கேன். அதாவது நன்மையை கருதி பேசுங்க சார். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் வந்து
எந்த சிக்னல்லையும் நிக்கிறது இல்ல சார். அவங்களுடைய டார்கெட் நிக்காம சிக்னல் ஒழுங்கு பண்ணாத ஓரமா போய் நின்னுட்டு வர வண்டி எல்லாம் மடக்கி ஹெல்மெட் போட்டு வந்தானா, லைசன்ஸ் இருக்குதா, லைசன்ஸ் இருந்தா இன்சூரன்ஸ் இருக்குதான்னு கேட்டு கேட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்ககிட்ட ஃபைன் வாங்குறாங்க. இது பொதுமக்கள் மட்டுமா இல்ல, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒண்ணு. ஆனா இன்னைக்கு அதையே விட்டுட்டு நேரா போய் டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் டிரைவர் கிட்ட போய் நின்னுட்டு அவன் வாங்குற சம்பளத்தில் 1500 ஃபைன் போட்டா அவங்களுடைய மனநிலைமை என்ன இருக்கும்? இது அரசு வந்து, இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு வண்டி இல்லை சார், 22,000 வண்டி, நாளைக்கு அதெல்லாம் தொடர்ச்சி ஆகிடும். இவங்க உட்காந்து பேசி என்ன பிரச்சனை என்னன்றது ஒரு சுமூகமாக பேசி முடிவெடுக்கணும். அமைச்சரும் அதை பற்றி கண்டு காவல்துறைக்கு ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லியாச்சு. காவல்துறை டிக்கெட் எடுத்து தான் மூணு பாஸ்போர்ட் வச்சிருக்கேன். பாஸ்போர்ட் வச்சு ஒன்று புரியுதா? அவர் சொல்ற அந்த யதார்த்தத்துக்குள்ள நீங்க வரவே மாட்டீங்க. என்ன யதார்த்தம்? ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அந்த துறைக்கு, அவரும் எங்களை கண்டுக்கிறது இல்லை. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, எங்க சம்பளத்திலிருந்து ஃபைனா கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதை அவங்ககிட்ட சொல்லவே முடியலன்னா ஒரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையே எங்களை டார்ச்சர் பண்றாங்க, நாங்க எங்க தான் போய் முறையிடுறதுன்னு கேட்கறாங்க. பேசிட்டீங்களா? ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டா அது வக்கீல் அரசாங்கம் வைக்குமா? அவரே வச்சுப்பாரா? நானே சொல்லிடுறேன், அதுக்கு அவர் தான் வக்கீல் வச்சுக்கணும். அதே மாதிரி இவர் நோ பார்க்கிங் நிப்பாட்டினாலோ இல்லை டிராஃபிக் வயலண்ட் பண்ணா இவர் தான் ஃபைன் கட்டணும். அதே போல காவல்துறையும் சரியா நடந்துக்கிறது முறை. நீங்க இன்ஸ்பெக்ஷன் போனீங்கன்னா ரெகுலரா ஏன் இன்ஸ்பெக்ஷன் போகல? திடீர்னு மூணு தமிழ்நாடு முழுக்க டெப்ளாய் பண்றீங்கன்னா அப்ப அதிகாரிகள் மட்டத்தில இருந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை நடக்கிற ஒரு யூஷுவல் ப்ரொசீஜர் இது. நீங்க இதை போக்குவரத்து இப்படி மாட்டிக்கிட்டு அவங்க மன உளைச்சல் இருக்காங்க. இதெல்லாம் சீர் செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய அந்த நிர்வாகத்துடைய வேலையும் தமிழக காவல்துறையுடைய அதிகாரிகளும் இதை கலந்து பேசணும். இப்ப எல்லாத்துக்கும் மெயினா இருக்கிறது அரசு தான், அந்தந்த துறை தான். அவங்க எதுவும் செய்யலங்கறாங்க. டைம் டர்ன் ஒரே ஒரு கேட் வந்தார். ஒரு டிப்போல இருந்து டைம் டர்ன் படி தான் பஸ் வெளியே வருது. தனியாக பேரியல் போட்டாச்சு, அந்த பஸ் வரி தனியாக உள்ளே போய் நின்றுக்க போகுது. நீங்கள் வாங்க, கேமரா எடுத்துகிட்டு போவோம், நாலு பஸ் நிற்க இடலாம் கேட்போம், வாங்க. தமிழ்வேந்தன், ஆமாம், நாங்கள் அப்படியே சொல்லுங்கள் ஜவஹர்லி சார், ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ அவரு தமிழ்வேந்தன் ஏதோ வந்து அவர் காவல்துறைக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்கு. நாங்கள் வந்து காவல்துறைக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்களும் காவல்துறைக்கு ஆதரவானவர்கள், போக்குவரத்து துறைக்கும் ஆதரவானவர்கள் தான். நியாயம் பக்கம் நாங்க பேசுறோம், அவர் பொதுமக்கள் பக்கம் பேசுறேன்னு சொல்லிட்டு காவல்துறையை தூக்கி பிடிக்கிறாருன்னா அரசின் ஆதரவா பேசுறதுனால அவர் பேசுறாரு. ஆனா அவர் சொல்றாரு விதிமீறல் மீறினா நீ எங்க ஃபைன் போடாது தப்பா சரியான்னு நம்ம கிட்ட கேக்குறாரு. நீங்க விதிமீறல் மீறினா ஃபைன் போடுங்க, அதை ஏன் முன்னாடி சரிக்கை செய்யல? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் செய்யறீங்க? இந்த ரிவெஞ்சியன் பலிக்கு பலி இது எடுக்கிறீங்கன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுது. இத முன்னாடியிலிருந்து நீங்க சரியான முறையில அப்போ பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இப்ப வேண்டும் என்று ஒரு பஸ் கண்டக்டர் மேல டிரைவர் மேல நடவடிக்கை எடுத்து நாம அவங்களை பழி தீக்கணுங்கிறதுக்காண்டி இப்படி பண்றீங்க. அதனாலதான் இந்த புரியுது புரியுது ஜவஹர்லி சார், மறுபடியும் அவர் அதை தான் வலியுறுத்துறாரு. மூணு நாளா ஏன் பழி வாங்குறீங்க? இல்ல இல்ல, மூணு நாளா நீங்க அதை பக்கம் கேமராவை திருப்பிட்டீங்க, போக்கஸை திருப்பிட்டீங்க இந்த பக்கத்தா, இது இது என்ன மிங்கிள் ஆகுதான்னு. போக்குவரத்து போலீஸ்காரர் டிக்கெட் எடுக்கல, அது வேற ஒருத்தர் டிக்கெட் எடுத்துட்டாங்க. அவர் அதுக்கு பதில் சொன்னதும் போலீஸ்காரர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதும்
அது தனிப்பட்ட விவகாரம், அவங்க போக்குவரத்து துறைக்கும் காவல்துறையும் எடுத்துருவாங்க, எடுக்கணும். அது சரியா? சரியா? அதுதான் சரி. சரி, சரியா? ஆனா அந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் இறங்கி, நீங்க போக்குவரத்துறை ஊழியர்களை மட்டும் இல்ல, இதனால பாதிக்கப்பட்டது மக்களும் தான் சொல்றாங்க, அதை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா, வாகனத்துறை பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கடைகோடையில் ஒரு காவலர் இருக்கா வண்டி, ஒட்டுமொத்த இவ்வளோ பெரிய ஸ்காட்லாந்து போலீஸே தப்பா போகுதுன்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன். முதல்ல சொன்னீங்க அவங்க வேற, இந்த டிபார்ட்மெண்ட் வேற, நீங்க அவங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க, அதுக்கு எதுக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஏங்க, ஒரு தாய்ப்பு இல்ல, ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்க அனைத்து துறைகள், ஒரு முதலமைச்சர் கீழே இருக்க அவர் இன்னொன்னு சொன்னாரு. போக்குவரத்து துறை அமைச்சர் எங்க காவல்துறையை எதிர்த்துக்கிட்டா அது முதலமைச்சர் கீழே இருக்கு அப்படின்றதால அவரும் இதை அப்படியே சைலண்டா பட்டும் படாம தொட்டும் தொடாம இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எல்லாமே முதலமைச்சர் கீழே இருக்க அமைச்சரவை தானங்க, கேபினட் ஃபுல்லா அதுதானங்க. எப்படி எதிர்த்து செயல்படுறாங்க? இந்த இடத்துக்கே வரீங்க, எப்ப எப்படி தெரியுதா ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறாங்கன்னு? போக்குவரத்து துறையும் முதலமைச்சர் கீழே இருக்கு, காவல்துறையும் இருக்கு, இவ்வளவு பிரச்சனையும் இருக்கு, ஆனா முதலமைச்சர் மட்டும் என்ன பண்றாரு? அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? நீங்க வந்து விதிமுறைகளை வந்து சுலபமா பழக்கப்பட்டு பேசுறீங்க. நாங்க விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டா தான் ஆர்டர் எடுப்போம். அப்படியா தமிழ்? ஆமா, முன்னாடி கட்சி கொடி கட்டிட்டு போற வண்டிகள் எல்லாமே சரியா டிராபிக்ல நிக்கிறாங்களா? டிராபிக் விதிகளை மதிக்கிறாங்களா? இருங்க, நான் சந்தேகம் தான் கேக்குறேன், அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டு போங்க. ஏன் பதறீங்கிறீங்க? சரியா போறாங்களான்னு கேக்குறேன். உங்க செல்லுல வாட்ஸ்அப் அதிமுக ஆட்சியில ஒரு கட்சிக்காரன் ஒரு சின்ன தவறு பண்ணிருந்தா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவாகட்டும் அண்ணன் எடப்பாடி ஆகட்டும் அடுத்த நிமிஷம் கட்சியில இருந்து எடுப்பாங்க. இது எங்களுடைய ஒரு எழுதி வைக்க முடியாத சட்டம். போக்குவரத்து துறை அமைச்சரை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி நடக்குது? காவல்துறை டிஜிபி கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? ஏன் போக்குவரத்து காவல்துறை டிஜிபியை கூப்பிடுங்க, ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, ஏன் இவ்வளவு விமர்சனங்கள்? சரியா நீங்க வேலை பாருங்க. சொல்லல, உங்க ஆட்சி காவலர்கள் கிடையாது, நாங்க பெட்ரோல போட்டு புளிய மரத்துல தூங்குற காவல் நாங்க வச்சிருக்கோம். அப்படியா? இல்ல, காவல்துறை பெண் கவுன்சிலருடைய கணவரில் இருந்து சாதாரண திமுக நிர்வாகி வரைக்கும் போலீஸ்காரங்களை எவ்வளவு பாடா படுத்துறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நடவடிக்கை எடுக்கிறத பத்தி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இந்த பெட்ரோல் வண்டியும் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல மரத்தில போட்டு தூங்கினாங்க. நாங்க எங்க வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு போய் பாருங்க, எல்லா வண்டியும் ஒவ்வொன்றும் மூல மூலையா நிறுத்தி தான் நின்றுட்டு இருக்காங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, குற்றமே நடக்கல, அதோட நிக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் நிறைய ஆயிப்போச்சு. இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்ல தாய்லாந்துல தான் இருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கணும் சார் இந்த நேரத்துக்கு? உடனடியா பேசி ஒன்று, இப்போ இவ்வளோ பெண்களுக்கு வந்து 480 கோடி மக்கள் பயணிச்சிருக்காங்கன்னு ஒரு கொடுத்து அடுத்தது பேசுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது இவர் உடனே கூப்பிட்டு, ஏன்பா ஒட்டுமொத்த காவலரும் பேருந்துல இப்போ இலவசமாக போகலான்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருங்க. நாங்கள் டிக்கெட் கேட்க போகிறது இல்லையா? பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இல்லை, இது முதலமைச்சர் கிட்ட தான் எல்லா துறையும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி நேரம் கூட பண்ணுங்க. வேற என்ன, காவல்துறை பக்கமும் நீங்கள் நிற்கல, போக்குவரத்து துறை பக்கமும் நிக்கல, நடுநிலை பக்கம் பக்கமும் நிக்கல, யார் பக்கமும் நிக்கல, மக்கள கூட ஃபைன் போட்டு தனியா நிக்கிறீங்க நீங்க. நடுநிலை பக்கம் ஏங்க, நடுநிலைன்னு சார், பிரதமர் இந்திரா காந்தி காரே நோ பார்க்கிங்ல தூக்கி இருக்காங்க. தமிழ்வேந்தன், நீங்க பேசுறீங்க நடுநிலையில இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. தமிழ் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கறதா ஏர்மை உண்மை? யார் பாதிக்கப்பட்டாங்க சொல்லி சொல்லிட்டு போடுங்க. யார் பாதிக்க? ஓ, அப்ப அதுவே உங்களுக்கு புரியல? இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரிய போகுதா? சொல்லுங்க. நாச்சல் சுகந்தி, இப்ப என்னன்னா போக்குவரத்து துறை நாங்கள் செய்யறது சரியா, நாங்கள் செய்யறதுதான் சரின்னு அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் காவல்துறை நாங்கள் ஆக்ஷன் எடுக்க தானே செய்யணும், அதுதானே எங்களுக்கான சட்டம், அதுதானே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவங்க. ஆனால் மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா சார்? இது மேலோட்டமாக பார்த்தால் இந்த பிரச்சனையை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். மேலோட்டமாக பார்த்தால் இது இரண்டு துறைகளுக்கு இடையேயான
மோதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரம். ஆனால் ஜூன் 4 அப்புறம் அமைச்சரவையில் மாற்றம் வருகிறது. ஜூன் 4 அப்புறம் வருகின்ற அமைச்சரவை மாற்றத்தில் யாராருக்கு எங்கெங்கே என்னென்ன புள்ளிகள் இருக்குது அப்படின்றது தெரியலை. அல்லது அந்த என்ன மாற்றத்தை நோக்கி போகணும், இவர் முதல்வர் போகணும், முதல்வர் ஏன்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் முதல்வர் மட்டும் இல்லை, பத்திரிகைகள் திரும்ப எழுதுகிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. டெசிஷன் மேக்கர்ஸுங்கன்றது அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. இவர்கள் டே 1 பதவியேற்ற முதல் நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நம்ம சொல்கிறது அதுதான் சரிங்களா. அப்படிங்கும்போது இப்போ வந்து இது இந்த இந்த எந்த துறையும் இவரோட கண்ட்ரோல் இல்லைங்கிறது இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தப்போ இருக்கின்ற துறைகள் அத்தனையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் வேலை செய்யணும். காவல்துறையும் வேலை செய்யணும், வருவாய்த்துறையும் வேலை செய்யணும், எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வெள்ள கட்டுப்பாட்டு உதவி செய்தல் எல்லாமே இருக்குது. அதில் இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, இங்கே தென் தமிழகத்தில் வந்த போதும் உங்களுக்கு அந்த இங்கே கோஆர்டினேஷன் இருந்ததா? இத்தனைக்கும் வெள்ளம் வரும் அப்படின்றத நம்ம அவர் முன்னாடியே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க யார் மேலே பழைய போட்டாங்க? யார் மேலே பழைய போட்டாங்க தெரியுமா? வெள்ளம் நிறையா வந்துச்சா, இந்த மாதிரி மழை பெஞ்சா, அந்த மாதிரி மழை பெஞ்சான்னு சொல்லிட்டு நீங்க வானிலை துறை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட், சரியா சொல்ல வானிலை துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே நீங்க வந்து அவங்க தவறாக கணித்தார்கள், நீங்க அவங்க மேல பழிய போட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து அவரை ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சிங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எப்போதும் எந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையும் இல்லை, இந்த போக்குவரத்து துறை பிரச்சனை மட்டும் இல்லை, எதையுமே அவங்களால சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத இது உறுதியாகுது. ஒரு பெரிய வெள்ளத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல, 10 ரூபாய் டிக்கெட் எடுக்கக்கூடிய பிரச்சனையையும் அமிக்கபிளாக முடிச்சுக்க தெரியல. இப்போ இந்த பிரச்சனையை வந்து இப்போ 3 நாட்களாக வந்து இந்த பக்கம் காவலர்கள் அவங்க வந்து போலீஸ் வந்து எங்கெங்கே நீங்கள் நோ பார்க்கிங்கில் நின்னாலும் சரி, இந்த பக்கம் நிற்கல, அந்த பக்கம் தள்ளி போய் நின்னீங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஃபைன் போட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து என்னோடய பவர் என்ன தெரியுமா, ஏன் துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. இப்போ என்னென்னா, நீங்கள் கெத்தா நான் கெத்தா, ஈகோவா? ஈகோ, ஈகோங்கிறது இது வந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு என்னென்னா, அங்கே டிக்கெட் எடுக்காதவர்களை தான் தெரியுது, டிக்கெட் எடுக்கல ஃபைன் போட்டுட்டாங்கன்ற அந்த கடைமட்ட ஊழியர்களை தான் தெரியுது. இந்த கடைமட்ட ஊழியர்கள் வந்து இப்போ எப்படியும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க சார் சரிங்களா. அவங்களுக்கு எங்கேயோ உயரிடத்துறது வந்து ஒரு சப்போர்ட் வருது. அந்த சப்போர்ட் யாரு? இப்போ இவன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஏடி இருப்பார், ஒரு டிடி இருப்பார், ஒரு ஜேடி இருப்பார், இவங்க இதில் மேனேஜர்ஸ்னு இருப்பாங்க, ஜிஎம்னு இருப்பாங்க இல்லையா. அப்போது இந்த சப்போர்ட் எங்கேருந்து வருது? மேலிடத்த அதிகாரிகள் இருந்து வருது சரிங்களா. இப்போ அந்த ஜிஎம் கிட்ட இருந்து ஒரு இந்த கோட்டத்தோட, சென்னை கோட்டம், விழுப்புரம் கோட்டம், இந்த கோட்டத்தோட ஜிஎம்க்கு வந்து, அப்பா நீ இப்படி பண்ணு, என்னானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி அவர் வார்த்தையை சொல்றாருன்னா, அந்த ஜிஎம்க்கு அந்த பவர் எங்கிருந்து வருது? யார் கொடுக்குறா அந்த பவர்? அமைச்சர்கிட்ட இருந்தா? அப்போ அமைச்சர்கிட்ட இருந்தா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்தா, அவங்க துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்ட இருந்தா, செயலாளர்கள் யாருக்கிட்ட இருந்தா வருது. அப்போ அந்த செயலாளருக்கு யாரு கொடுக்குறா? ஏன் நீங்க பிரச்சனை பண்ணுங்க, எதுவும் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இது ஒரு செயின், இது ஒரு செயின் ரியாக்ஷன். உங்களுக்கு கீழ்மட்டத்திலிருந்து கடைமட்ட ஊழியர் இப்படி செய்கிறார், கண்டக்டர் இப்படி செய்கிறார், அப்போ அவருக்கு மேலே இருக்கிற ஜிஎம், அவருக்கு மேலே இருக்கிற செயலர், செயலருக்கு மேலே இருக்கின்ற அமைச்சர். அப்போ இது என்னது, இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம மீடியா கண்ணில் பார்க்கறது கடைமட்ட ஊழியர்கள் எடுத்துக்கொள்வது, ஆனால் பிரச்சனை எங்கே? இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்களே சார். அவர் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாருனா, அவர் உண்மையிலுமே கட்சி சார்பெல்லாம் இல்லாமல் அதை வந்து ஆமாங்க இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார்னா, அவர் வந்து உண்மையிலுமே மக்களோட பக்கம் நிற்கிறாரு, இந்த பிரச்சனை என்னங்கிறத ஆராய்ச்சி செய்கிறார், அனலைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து என்னென்னா, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். இப்போ இது என்னன்னா, 2 பேர் சரி, அது ஒரு சின்ன பிரச்சனை, டிக்கெட் எடுக்கிறாங்க எடுக்கல, நம்ம 2 பேர் பேசி முடிச்சிருந்தா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். அப்போ இது திரும்ப திரும்ப 3 நாளாக மீடியாவில் இதுதான் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் சிவசங்கர் அவர்கள் இந்த பிரச்சனையை அவர்களுடைய துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பேசி இதை இத்தோட முடிச்சுக்கோங்கன்னு ஏன் அவரால் சொல்ல முடியல? இங்க காவல்துறையோடு ரீச் பண்ண முடியலங்கிறாங்களே. அவங்க தொழிற்சங்க, திமுக தொழிற்சங்க ஆட்கள் அவரை அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா, அப்ரோச் பண்ண முடியலையா, அப்ரோச் பண்ண கூடாதுன்னு அவர் மறைந்திருக்கிறாரா? தட் இஸ் அ மேட்டர். ஓகே சரிங்களா. அப்ப அவருக்கு என்ன பயமா? பயம் கிடையாது சார். ஜூன் 4 அப்புறம் யார் யாரோட துறையை மாற்றப்படுகிறது? ஓகே, இவர் எத்தனாம் தடவை மாறிங்க வந்திருக்காரு? பிற்படுத்தப்பட்ட ஒரு நல துறையில இருந்து
ஐயா இன்னைக்கு இங்கே போக்குவரத்துக்கு. இவர் போக்குவரத்து துறை வந்ததுலேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து மாத்திரத்தில் தனியார் பேருந்துகள் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி தனியார் பேருந்துகள் 500 கொண்டு வரோம் அதில் பிரச்சனை, அப்புறம் நாங்கள் ஊழியர்களை வந்து தனியார் வசம் ஒப்படைக்கிறோம் அதில் பிரச்சனை, அப்போ இவர் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற போனஸ் பிரச்சனை, அப்படி போனஸ் பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் இவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணப்போ இவர் வந்து அவங்கள வந்து நேரடியாக சந்திச்சு பேசவே இல்லை, மேனேஜர்ஸ் வச்சு பேசினார் சரிங்களா. அப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது, அப்போ துறை மாற்றத்தில் அவரோட பெயர் இருக்கலாம் இல்லையா சரிங்களா. அப்போ நீங்க ஒருவேளை அப்படி காப்பாத்திக்கிறதுக்காக தன் பார்த்துட்டு இருக்கிற துறையில் இருக்கிற எல்லாத்தையும் பலி கொடுக்கறது இல்ல, அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து நம்ம பயிற்சிக்க கூடாது அந்த இடத்துல. இப்ப வந்து என்னன்னா அவருக்கு வந்து 2 double game விளையாடுறாரு. இந்த பக்கம் நான் துறையையும் குழப்பி விட்டேனா, எங்கேயோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எங்கேயோ ஒரு ஜிஎம் என்னமோ, இன்னைக்கு அது தமிழ்நாடு அளவு பேசப்படுகின்ற பிரச்சனையாயிடுச்சு சரிங்களா. அவர் யாருக்கிட்ட மோதுறாரு, முதல்வரின் கீழ் இருக்கின்ற காவல்துறையில் மோதுகிறார். சரியா போச்சா, உங்ககிட்ட என்னால் டைரெக்டா மோத முடியாது சார், ஆனா நான் இன்டைரக்டா உங்கள்ட்ட மோதிட்டு இருக்கேன்ல, உங்கள்ட்டையும் நான் மோதணும், மோதுற மாதிரி இருக்கணும், மோதாத மாதிரி இருக்கணும், இந்த June 4 அப்புறம் என் துறை அந்த துறை கையிலையும் இருக்கணும், கையிலையும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த பவர் செக்டார்ஸ், பவர் செக்டார் விளையாடுற பவர் விளையாடுற இடத்துல இங்க கீழே அடிமட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சரி, இப்ப அமைச்சர் இந்த மாதிரி எண்ணோட்டத்தோட இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இதனால மக்களுக்கு பாதிப்பு, அது ஒட்டுமொத்த திமுக அரசு மேலதான எதிர்ப்பு மனநிலையை மக்களுக்கு கொடுக்கும். அப்ப முதலமைச்சராவது இதுல ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டறலாம் அப்படின்னு முதலமைச்சர்ல அது முடிவு எடுக்கணும். ஏன் அவர் ஏன் தயங்குறாரு இந்த இடத்துல? இந்த 3 வருஷங்களில் முதல்வர் ஒரு பிரச்சனைக்கு நேரடியா வந்து இன்வால்வ் ஆகி நான் இதை சால்வ் பண்ணி கொடுத்தேன் ஏதாவது ஒற்றை மேல இருக்கு அந்த குழுவுல இன்ன வரைக்கும் முதல்வர்கிட்ட போய் இந்த எத்தனை குழு போட்டீங்க, அந்த குழுவோட தலைவர்கள் யாரு, உறுப்பினர்கள் யாரு, அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பதில் இருக்காது சரிங்களா. இத்தனை குழுக்கள் போட்டும் சரிங்களா இங்க நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை நம்ம எவ்வளோ ஒரு இன்எஃபிஷியன்டான ஒரு நபரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அப்படின்றத மக்கள் உணர்வாங்க. இன்எஃபிஷியன்ட்னு யார் சொல்றீங்க, முதலமைச்சர் சொல்றீங்க? ஆமா சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் நான் வேங்க வேல் பிரச்சனை இருந்து எடுத்துக்கிறேன் இவங்க ஆட்சிக்கு வந்து, அது ஃபர்ஸ்ட் இவங்க வந்து 6வது மாசத்துல நடந்ததுதான் ஸ்ரீமதி வழக்கு. அந்த ஸ்ரீமதி வழக்குல இருந்து வேங்க வயல் வழக்குல இருந்து இன்னைக்கு இந்த 3 நாளை இவங்க அடிச்சுக்கிற இந்த சின்ன பிரச்சனை வரைக்கும் இவர் எதையாவது ஒரு முன் வந்து இதை நான் பேசி இந்த பிரச்சனையை நான் ஒரு நிர்வாக ரீதியா நான் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா இதுக்கு என்ன முடிவு எடுத்தீங்க, நீங்க பொதுமக்கள்கிட்ட வந்து டைரக்டா பேசுறது இருக்கட்டும் சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவா இதுக்கு என்ன பிரச்சனை பண்ணீங்க, ஒண்ணு போக்குவரத்து துறை அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங் போட்டு இதை தொட முடிச்சுக்கோங்கப்பா சொன்னீங்களா, இல்ல ஏதாவது இது என்னதான் தீர்வு, யார் இதற்கு தீர்வு காணும் சார்? இது வந்து உடனடியாக தீர்வு ஏற்படணும் அப்படின்னு விரும்பினா முதலமைச்சர் விரும்பினால் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த தகவல் போயிடுச்சு, போலீஸு விசாரிச்சிருக்காங்க, எங்ககிட்டயும் ஐஎஸ்லாம் கேட்குறாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. இதை வந்து சரி பண்ணணும்னு சொன்னால் முதலமைச்சர் நினச்சா 1 மணி நேரத்தில் முடிக்க முடியும். சம்மந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு இனி வந்து எந்த போலீஸ் வந்து யாருனாலும் டிக்கெட் வாங்குவானு உன் செக்ரட்டரி சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து அவங்க யார் போட்டுட்டு அதே நேரத்தில் இவருடைய துறையில் இருக்கக்கூடிய டிஜிபியை கூப்பிட்டு தமிழ்நாடு பூரா எங்கேயும் வந்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் வண்டிகளை மடக்கி அனாவசியமாக வந்து பயன்படாம் தப்பு பண்ணால் தண்டனை அதில் நாங்கள் மறுக்க, சும்மா நிற்கிற வண்டி 4 வண்டி நின்னா 200 மீட்டர் நிற்கிறாங்க சொன்னேன், பின்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாண்டை வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நோ பார்க்கிங் போட்டிருக்கோம், அதில் வந்து நிறுத்தலன்னு சொல்லி பயன் போட்டால் அந்தாலும் எங்கே போய் 1000 ரூபாய் கட்ட முடியும்? இதை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரே இடம் முதலமைச்சருடைய துறை. அவர் நேரடியாக கூப்பிட்டு 5 நிமிஷம் சொன்னார்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனால் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதல்லயே சொல்லிட்டேன், அந்த காலத்தில் ராஜாக்கள் கேட்டாங்க அமைச்சர்களை கூப்பிட்டு, அமைச்சரே மானம் மும்மாறி போயிருந்தா அது மாதிரி இவர்கிட்ட கேட்டால் இவர் என்ன பண்ணார், உட்காந்துருக்கிறதுல வீட்டில் நல்ல டிவியில் நல்ல நல்ல நிகழ்ச்சியாக போகுது, அந்த ஒரு டிவி தான் அவங்க பார்ப்பாங்க, நம்மளை மாதிரி டிவிங்க மற்ற டிவிங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தகவல் தெரியும், நடுநிலையான டிவியும் பார்க்கறது இல்லை. அதுக்கு தான் அவர்கிட்ட உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கா, இருந்தால் இந்த நேரம் 2 நாளில் பேசியிருக்கணும் சார். அவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல ஆள் இல்லை, இவர் கேட்டுக்கிறக்கூடியதான் இவர்கிட்ட போய் ரீச் பண்ணி சொல்லக்கூடிய இடத்துல ஆள் இல்லை, இதுதான் உண்மை. இதுலேருந்து மாறினா சரியாக இருக்கும். தமிழ்வேந்தன்
முதலமைச்சர் இதில் இறங்கி வேலை பார்த்தாருன்னா போதும், ரெண்டு மணி நேரம் தான், இங்கே ஒரு ஆர்டர் அங்கே ஒரு ஆர்டர், வேலை முடிஞ்சு ஏன் பண்ண மாட்டேங்கிறார்? ரெண்டே விஷயம் சொல்லிட்டு முடிஞ்சிடறேன். இந்த பேருந்துகளை அரசுடைமையாக்கியவர் கலைஞர் கருணாநிதி. ஜாதிய சங்க தலைவர் எல்லா மாற்றங்களும் மானிய கோரிக்கை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருக்க இடையில ஒருத்தர் காவல்துறைக்கு ஃப்ரீன்னு சொன்னாரு முதலமைச்சர். ஒரு வரி சொல்ல சொல்லுங்க அண்ணாமலைய. போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் கோரிக்கை. இந்த கோரிக்கை அவர் சொல்றாரு விஷயமே புரிஞ்சு அமைச்சரையும் முதலமைச்சரையும் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க அதுக்குள்ள வர மாட்டேன்னு படிச்சவரு முதலமைச்சர் ஆக்ஷன் எடுக்கணும், ரெண்டு மணி நேரத்துல முடியக்கூடிய வேலை. ஏன் இதை முதலமைச்சர் கண்டுக்க மாட்டேங்க? நானும் பேசல, ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு. நிறையவே தரங்க பேசுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஓ, அதையும் நாங்க தான் சொல்லணும். சொல்லுங்களேன். அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு ஜீனியஸ் ஏங்க? டிராபிக் போலீஸ் இவ்வளவு நேரம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்காவது காதல் விழுந்து டிராபிக் டிராபிக் போலீஸ் அவங்க வேலையை பாக்குறாங்க. பஸ் டிரைவர் கண்டக்டர் ஒழுங்கான இடத்துல எடுத்து எடுத்துக்க வேண்டியதான். பஸ் எங்களை நிக்கிறோமோ அங்க நிறுத்தி எடுத்துக்கணும், டயத்துக்கு போய்க்கணும், ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது, ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளாவது போக்குவரத்து ஊழியர்களா இந்த மாதிரி நீங்க போகணும், இந்த மாதிரி நீங்க இருக்கணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயாவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? 30 பஸ் ஜப்தி பண்ணிருக்காங்க. அது என்ன காழ்ப்புணர்வுல பண்ணாங்க? இது கொடுக்க மாட்டோம்னா ஜப்தி ஆயிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஒரு நாள்ல 24 நேரத்து இன்னைக்கு 24 வழக்கு போட்டிருக்காங்க. இது வந்து சரித்திரம் அந்த மாதிரி கிடையாது. ஐயா, நீங்க அந்த ஓட்டுநர் வந்து எஸ் பார்க்கிங் பட்டிச்சிருந்தாரு, நோ பார்க்கிங் பட்டிச்சிருந்தாரு, வழக்கு போடுவாங்க. வழக்கு போடுறதை யாரும் வேணான்னு? என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ எங்க நிலைமை அரசுக்கு எடுத்து நாங்க போராட போறது ஒரு அடுத்தது, நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க நண்பருக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணும் போடுறது. இவரு எங்களை பத்தியும் பேசாம அரசுக்கே சாதகமா பேசிட்டு இருக்காரு. அங்க போராடுறது இவர்கிட்ட போராடுறது. மக்களை சார்பா நிப்பீங்களா, அரசு நிக்குமாங்கிறத இங்க கேள்வி. முதலமைச்சர் அட்லீஸ்ட் இதை பத்தி ஏதாவது பேசுவாரா மாட்டாரா? பேச்சுவார்த்தை நடத்தி தானே இப்ப ஸ்ட்ரைக் பண்ணதெல்லாம் வாபஸ் வாங்கி மறுபடியும் வேலைக்கு போனாங்க. நாங்க தொழிலாளர்கள் அப்படி மதிக்கிறோம். உங்களை மாதிரி பொங்கல் டைம் இந்த வேலை எடுத்ததை கொஞ்சம் ஒத்தி வைங்க. நாங்க ஒத்தி வச்சோம். ஜூன் 4 தேதிக்கு பின்பு எங்களுடைய பொதுச் செயலாளர் இதோட மீண்டும் இந்த போராட்டத்தில் ஆரம்பிக்கும். போராட்டம் பண்ணாதீங்க. முதலமைச்சர் இறங்கி வேலை செய்வார, நடவடிக்கை எடுப்பார மாட்டார, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராத? சார், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இந்த விஷயத்துல ஒண்ணுமே கண்டுக்கிறவே இல்லைங்கிறத உண்மை. நான் என்ன காரணம்னா, அவருடைய கண்ட்ரோல்ல அதிகாரிகள் இருக்கிறார்களா, ஒவ்வொரு துறை அதிகாரிகள் இருக்கிறார்களா சந்தேகம் வருது. காரணம், ஏற்கனவே தமிழ்நாட்டுல 3 முதலமைச்சர்கள் சபரிசர் உதயநிதி போன்றவர்கள் இருக்கிறாங்கனால, 33 துறைகளையும் 3 பேரும் 11 துறைகளா பிரிச்சுக்கிட்டாங்களோ
என்ற சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் பெரிய சந்தேகமா இருக்கு இதெல்லாம். ஒரு தலைவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உடனே நீங்க என்ன பண்ணி சீஃப் செக்ரட்டரி அனுப்பிவிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட இது போன்ற நிகழ்ச்சிகள்ல நீங்க எந்த விதமான அறிக்கையோ எந்த வார்த்தைகளும் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கனாலே சீஃப் செக்ரட்டரி கண்டிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை முடிவிடும். ஆனா இந்த பிரச்சனை தினம் தொடர்ந்துகிட்டு இருக்கு சார். இப்போ நீங்க காவல்துறை கிட்ட ஒரு ஒரு கோபம் உண்டாயிருக்கு. எப்ப கோபம் உண்டாச்சுன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படி சொன்ன கையடா காவல்துறைக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த போக்குவரத்து துறை மேல கோபம் வந்துச்சு. அதன் விளைவா என்ன பண்றாங்க இன்னைக்கு போக்குவரத்து துறையில் சேர்ந்தவர்கள் மீது இப்ப வழக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஒட்டுமொத்த போக்குவரத்து துறைக்கும் காவல்துறை மேல கோபம் வந்திருக்கு. இதனுடைய வீரியம் எங்க போய் முடியும்னா இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய மோதலை உண்டாக்கும். அந்த மோதலால் யார் பாதிக்கப்படுறோம்னா மக்கள் தான் பாதிப்பாங்க. தமிழ்நாட்டுல இதை விட மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும். நாச்சல் சுகந்தி, மக்களுக்கு இது இன்னும் பிரச்சனைகளை தான் கொடுத்துருக்கு. ஏற்கனவே போக்குவரத்து துறையில் பஸ்ஸு வரல, இந்த ஓசி டிக்கெட்டு, இவை நிறைய பஸ்ஸில் ஓட்ட உடசலாக இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. காவல்துறை மேலே ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ இந்த பஞ்சாயத்தும் மக்கள்கிட்ட போய் எப்படி மக்கள்கிட்ட திமுக ஆட்சி பற்றி ஒரு இமேஜை கொடுக்கும் சார்? திமுக ஆட்சியோட இமேஜ் இருக்கட்டும் சார், அது எந்த காலத்தில் நல்ல இமேஜில் இருந்துச்சு, அது இமேஜை பற்றின விஷயம் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகளில், 4வது ஆண்டில் அடியேற்றி வைத்த இந்த காலகட்டம் வரைக்கும் இவர்கள் வந்ததுக்கப்புறம் சீரழிந்த துறைகள் அப்படின்னீங்கன்னா 35 துறையுமே சீரழிந்து போயிட்டது. அதில் ரொம்ப சீரழிந்து மிக மிகன்னு போடுவாங்கள்ல அந்த மிக மிக சீரழிந்த துறைனா அதில் முதல்ல பள்ளிக்கல்வித்துறை, 2வது உயர்கல்வித்துறை, 3வது காவல்துறை, 4வது போக்குவரத்து துறை. அத்துணை அரசு அலுவலர்களும் சரி கடைநிலை ஊழியர்களும் சரி இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அது எத்தனையோ வீடியோக்கள் வந்து வெளிப்படுத்திடுச்சு. நாங்கள் ஓட்டு போட்டோம், அதனால தான் நீங்கள் முதல்வர், அடுத்த முறை நீங்கள் முதல்வர் ஆகிறதா இல்லையா அப்படிங்கிறது எங்களோட ஓட்டுக்கள் தான் டிசைட் பண்ணணும்னு பெண் ஊழியர்கள், பெண் ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் பேசுகின்ற எத்தனையோ வீடியோக்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படிங்கும்போது மிக மோசமான துறையாக இன்றைக்கி வந்து இந்த போக்குவரத்து துறையை வந்து இருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அமைச்சர். அமைச்சர் வந்து எப்போதுமே ஊழியர்களோடு அவர்கள் நடத்துகின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் நேரடியாக வந்து ஐயா என்ன நடக்குதுன்னு கேட்டாலே நிற்கவே இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியுதும், அந்த போராட்ட ஊழியர்களுக்கும் தெரிகிறது சரிங்களா. அப்படிங்கும்போது இந்த திமுக அரசு மேலே இமேஜ் என்னாகும், இமேஜ் என்னாகுனீங்கன்னா இப்போ இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் போகும்போது தெரு தெருவாக துரத்தி விட்டதே உங்கள் இமேஜ் என்னவா இருக்குது அப்படின்றது தெரியுது. இப்போ 2 வருஷம் இருக்கும்போது நீங்கள் 2 வருஷம் கேட்கும்போது போன தடவை தெரு தெருவாக ஊர் ஊருவாக பண்ணுவாங்க, இனிமேல் வீடு வீடாக துரத்துவாங்க. அதுதான் அந்த 2 வருஷத்தில் என்ன மாற்றம், போன இப்போ வந்து 24ல தெரு தெருவாக துரத்தினார்கள், அப்போது வீடு வீடாக துரத்துவார்கள், அது மட்டும்தான் துரத்தப்படுவார்கள். அதில் எந்த மாற்றம் உள்ளபடியே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை நம்மளுடைய உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாகவும் முன்வைத்துட்டு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.